என் பேர் சலோமி. அவங்க 29ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு தொழிலுக்கு போனாங்க. போய் ஒரு 8 மணி இருக்கும். அந்த நேரத்தில் சின்னதாக ஒரு மழை மழை வந்ததுக்கப்புறம் பயங்கர புயல் புயலாம் சொல்ல முடியாது. இல்லை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது இதே மாதிரி புயல். என் வீட்டில் தட்டுக்கு மேலே போய் நின்று ஆண்டாலும் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணதையும் கடவுளே இந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துங்க அமைதிப்படுத்துங்க என்ன கடவுளை கரையை ஒன்று சேருங்க சேருங்கன்னு ஜெபம் பண்ணதே. இப்படி தலைக்க மேலே கையை கூப்பி அத்தையாண்டவர்கள் வீடு வீடாக ஓடுது. கூலிக்கு போவாங்க வெள்ளக்கார வீட்டில் போய் இன்னும் 2 பேர் கூட போகிறவங்க வீட்டிலையும் போகிறேன். எப்படி ஏதாவது திப்பு கிடச்சதா கிடச்சதான்னு கேட்குறேன். ஒரு மறுபடியும் இல்லை சார். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து அழுதுப்போம் இல்லை அழுது புரண்ட காற்றும் கடலும் மழையும் ஓய்வாக ஓய்ஞ்சு போகிறதாக தெரியல. அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு நைட்டாகிட்டும் நைட்டாகியும் கரைக்கு வர காணல. பகலாச்சு பகலாயும் வருவார் வருவார் கப்பலில் வந்துட்டு இருக்கிறாங்க. வரக்கூடியவங்க என்னை பார்க்க வரக்கூடியவங்க இன்னும் வராங்க அடுத்த கப்பலில் கொண்டு வராங்க அடுத்த கப்பலில் கொண்டு வராங்க. ஒரு கப்பல்லையுமே காணும் இல்லை. கப்பல் வரும் கப்பல் வருமானு காத்திருந்து இது வரைக்கும் கப்பல் எங்கண்டில்ல எனக்கு கணவன் எங்கண்டில்ல எங்களை அன்பாட்டை ஆதரிச்சு அவங்க அரவணைப்பில் எங்களை 5 பேரையும் வச்சிருந்த என்னையா எனக்கு 5 குழந்தைகளை வச்சிருந்தது அந்த மறக்க எனக்கு முடியல. இதுவரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு எனக்கு 79ல் கல்யாணம் 38 வருஷத்தை கிட்டாது இல்லை சார். அப்படி இருந்து எங்களை என்னையே ஒரு நாள் தாய் வீடுன்னு தங்க விடலை. அவங்க உழைப்பிலே துளா கொண்டு தான் போவாங்க நிறைய வருஷம் வேறு 10-20 வருஷத்துக்கு கிட்ட துளந்து தான் எங்களை வளர்த்துனாங்க. 4 பேர் உண்டு சார். அவங்கள தள்ளி 3 பேர் உண்டு. போய் 2 பேர் கரைக்கு வந்தாங்க 2 பேர் கடல்ல இறந்து போனாங்க. மூணாவது தம்பி அவங்க கையில கடந்துதான் தம்பிக்க கையில கடந்துதான் அவங்க உயிர் போயிருக்கு. தாங்க முடியுமா சார் பொறுக்க முடியல. ஒரு நேரம் நினைச்சு பார்க்கும்போது பொறுக்க முடியல. அப்படி ரொம்ப வருத்தத்தோட இருக்குது எங்களை. அப்படி அவங்க தாங்கு தணலுமாக காத்து எங்களை வச்சிருந்த ஒரு நல்ல ஒரு கணவனும் எனக்கு மக்களுக்கு ஒரு நல்ல தந்தையும் எனக்கு உயிரினுக்குங்க அளவரும் நான் ஒரு நல்ல கண்ணீர் எனக்கு கண்ணில் வழியாக இருக்காது சார். அப்படி ரொம்ப மனக்கவலையோட நல்ல பாரத்தோட நான் இருக்குது. 10:30 நான் ஃபோன் பண்ணுறேன் ராஜேஷ்குமார் எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். இப்படி கடல் கொந்தளிப்பில் எல்லா பலன்களும் போட்டோம் டேஞ்சர் ஆகிட்டு நியூஸ்கள் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஹெலிகாப்டரா அல்லது கடலோர காவல்படை கப்பலா இதை அனுப்பி மீனவர்களை காப்பாற்ற பாருங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த ராஜேஷ்குமார் எம்எல்ஏ சொல்லி நார்வலிருந்து கலெக்டர்கிட்ட நான் சொல்லி ஒரு நாளுக்கு முன்னே போய் இப்படி சொன்னேன் புயல் வர போகிற இதுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கணும்னு சொல்லி அந்த கலெக்டரை வந்து கொண்டு தலையும் கிளப்புன்னு இருக்காரு. நிறைய வீட்டில் தொலைக்காட்சி பெட்டியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்காது கரண்ட் இருக்காது சில நேரம். அப்போ அது இல்லாத பட்சத்தில் பிள்ளைங்களுக்கு நியூஸ் கூட பார்க்க முடியாது. அப்போ அவங்க ஒவ்வொரு ஏரியா தோறும் அதை இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக நல்ல பெருசாக சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தோன்னா இது இப்படி வரப்போகுதான் எல்லோரும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி நிறைய ஆட்கள் இது மாதிரி கடலுக்கு போகாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு அது எந்த விதமான தகவலும் தரல கிடைக்கல. நாங்கள் கேட்கல காது கொண்டு கேட்கல. கேட்டேன்னா நான் விட மாட்டேன். அவங்கள ஒரு கயிறெடுத்தாவது கட்டி என்ன கிட்ட அரவணைச்சு வச்சுருக்க பார்த்தேன். அப்படி நான் ரொம்ப அதை நினைச்சு இப்போ வருத்தப்படுதேன். நான் எப்படி கைதவரை விட்டேனோ. ஆனால் இந்த இயற்கை சீற்றம் வந்த நேரம் உடனே ஹெலிகாப்டர் ஏதாவது அனுப்பியிருந்தானா எங்கள் அப்பா கண்டிப்பாக திருப்பி வந்திருப்பாங்க. அவங்க கடலில் நிறைய நேரம் தத்தளிச்சுட்டே இருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லும் கிடந்துருக்காங்க. கிடந்து உடனே அந்த ஏதாவது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருந்தேன்னா நிறைய ஆட்கள் கழியில் திரும்பி வந்திருக்க வாய்ப்பு. ஆனால் அது கவர்மெண்ட்டு சொல்லலை. சுற்றி அந்த கயருக்கு உள்ளாலே கம்பா கட்டி போட்டிருக்கோம். கயர் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக எல்லாம் ஓடி போகும்போது இப்படி பிடிச்சிருப்பாங்க. அந்த கம்பாலேயே 4 பேர் 8 சுற்றி நல்லா கறக்கிருது. கறக்குனது அப்புறம் வெள்ளத்தை தூக்கி அடுத்தால வந்து இங்கே இருந்து வருமா இல்லை அங்கே இருந்து வருமா. அப்போ இவ்வளோ காண ஆட்கள் எல்லாம் என்ன செய்வாங்க கடலுக்காகத்த ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப. அப்புறம் தூக்கி மறைச்சி வெள்ளத்தை இப்படி போட்டுருது. போட்டதுக்கப்புறம் இவ்வளவு பக்கம் தான் வெள்ளத்தில் மேலே காணுது. அந்த மோதி மட்டும்
ஃப்ரெண்டில் இருக்குமே அந்த அவ்வளவு பக்கம் தான் இந்த ஒரு தாழ்ந்த அளவில் காணுது. அந்த கயிறும் உண்டு, பாக்கி எல்லாம் வெள்ளத்துக்கு உள்ளாலே போயிட்டு தான். படகு வந்து வெள்ளத்துக்கு உள்ளாலே போயிட்டு தான். இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த நாலு பேரும் அந்த கயிறை பிடிச்சிட்டு நிறைய ஒரு 10, 15, 16, 20 மணிக்கூருக்கு கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு கணவன் ரொம்பன்னா ரொம்ப இந்த படகை நிமித்தத்துக்கு வேண்டி ரொம்ப அவங்க அலையோட மோதியிருக்காங்க. மோதியும் அவங்களால் அது முடியலை. அதனால தான் ரொம்ப அவங்க தளர்ந்து போன. ஃபஸ்ட்டு அவங்க தான் போனாங்க. எனக்கான அப்படி சொன்னேன் கீழே போனது தண்ணியில் ரொம்ப ரொம்பன்னு மறக்க முடியாத நல்லா அடிபட்டிருக்காங்க. அவங்க அந்த படகுனால காற்று அங்கே எங்கேம்மா ஓலாம மறைச்சு சுற்றி போட்டு அடித்து அவங்களுக்கு ரொம்ப அடி அடியில் ஏதோ அவசியம் இல்லாமல் அடிபட்டு எப்படி போனாங்களோ கடவுளுக்கு தான் அது வெளி. அவங்க தம்பியார் கையில் இருந்து தான் அவங்க இறந்தது. லாஸ்ட் தம்பியார் கூட உண்டு படகுல. அவன் கையில் இருந்து அவன் விடாமல் ரொம்ப நேரம் வர இப்படி மார்போட சேர்த்து வச்சுருக்கான். லாஸ்ட் தம்பி இது ஃபஸ்ட்டு அண்ணா நான் கல்யாணம் பண்ணது. அப்போ அண்ணா தம்பி நினச்சிருக்கேன் நான் அண்ணனை எப்படி கைதவரை விடுவேன், அவனுக்கு உயிரை சாரை பாதுகாக்கணும் அப்படி அவங்க அண்ணா சொல்லியிருக்காங்க. நீ போய் ஒரு கதையை தேடிப்பிடி என்ன போட்டுடு இப்படி அப்படி போட்டுட்டாங்க. அவன் வந்து இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கான். நான் கரை வந்து எதுக்கு சேர்ந்தேன் அண்ணனை களைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோட கண்ணெல்லாம் அவனுக்கு திறக்க முடியாது. ரொம்ப அப்படி கலங்கி போயிருக்கு. திறந்தவனால் ஒன்றும் பண்ண முடியாது. கரையோரம் நீந்தி வர்றதுக்கு பார்வையே இல்லை. கண்ணெல்லாம் மூடி போச்சான். அப்படி உப்பு தண்ணியோட நல்லா போராடி இருக்காங்க நாலு பேர். அப்படி எப்படியோ ரெண்டு பேரும் கப்பல்காரவங்க கண்டு அவங்கள மீட்டெடுத்தாங்க. இந்த ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ளே போனான். ஓட்டு மறைஞ்சது, வள்ளம் மறைஞ்சது, ஆள் போச்சுன்னு சொல்லி கொண்டு ஒரு ஜப்பான் கப்பல் கடலில் கிடந்த கப்பலாகும். இவங்க கில்பர்ட், இவங்க கணவர் கில்பர்ட் கூட தொழிலு போன அந்த ஜோசபாத்து சாலம் சாலம் ரெண்டுதையும் அந்த ஜப்பான் கப்பலில் உள்ள ஹெலிகாப்டர் போய்த்தான் இவங்களை தூக்கி எடுத்து மெடிக்கல் காலேஜில் கொண்டு அட்மிட் ஆகினதுனால தான் இந்த தூத்தூருக்கு மொத்தமும் தெரியும். அந்த கப்பல் அந்த கப்பல்காரன் வந்து கொண்டு கரையில் சிக்னல் கொடுத்தான். ஒரு நாள் கழித்து தான் இந்த ஹெலிகாப்டரும் இந்த கடலோர காவல்படை கப்பலும் அனுப்புகிறாங்க. ஆனால் இவங்க 30ஆம் தேதி 10 மணிக்கோ 11 மணிக்கோ அனுப்பியிருந்தால் இத்தனை உயிர் சேதம் ஏற்பட்டு இருக்காது. தாங்க முடியல அப்பா. வாடி அந்த கப்பலில் வாடமாக போனது எங்கேயாவது தெரியல. எல்லாம் வாடிட்டு போன ராஜாவே.